எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன். நேற்று வெளியான திரௌபதி படத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். திரௌபதி ட்ரைலர் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க எல்லோரும். ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். படத்தோட ட்ரைலர் வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன ஒரு பெரிய வசனத்தோடு ஆரம்பிக்கும். இன்ஜஸ்டிஸ் எனிவேர் ஈஸ் எ த்ரெட் டு ஜஸ்டிஸ் எவ்ரிவேர் அப்படின்னு. அதை படித்தவங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் தப்புகள் நடக்குது, ஆனால் சில இடங்களுக்கு மட்டும்தான் வந்து முடிவு வந்து பார்த்தினா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான நாடக காதல் பற்றிய விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. எல்லா வசனங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாகவே வந்து படத்துக்கு பேசியிருக்காங்க. நிறைய வசனங்கள், ஜாதி சம்மந்தமான விஷயங்கள், வில்லன் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தினா படம் எடுக்கிற மாதிரியும், அந்த பொண்ணு வேணான்னு சொல்லும்போது நீ வீட்டை விட்டு வெளியே வந்தபோதே உங்கள் அப்பா செத்துருப்பான், இதை பார்த்து தான் சாவானா அப்படின்ற டைலாக்கு. ஸோ இப்படி ட்ரைலர் முழுக்க வந்து பல விஷயங்களை வந்து வச்சுருக்காங்க. ட்ரைலருடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு வசனம் பேசுகிறாங்க. அந்த வசனமும் வந்து ரொம்ப பெருசாக அமைஞ்சிருக்கு. திரௌபதி படம் நாடக அதில் கண்டிப்பாக துளிர்ச்சி காட்டியிருக்கு. ட்ரைலர் பார்த்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் வந்து இந்த படத்தில் நிறைய வசனங்களும் வந்து எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதுவும் ரொம்ப தூரம் வந்து பெண் பிள்ளைகளை பெற்ற அந்த குடும்பங்களும் எல்லா சமூகமும் வந்து கீழே வந்து படத்தோட ட்ரைலர் கீழே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி கடனை சொல்லிக்க விரும்புகிறோம். வன்னியர் சமூகத்தோட சார்பாக நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். ப்ளஸ் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்கள் குடும்பங்களை எடுத்துகிட்டு போய் சேருங்க. சேர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை தான். ஏன்னா பெண் சமூகம் காக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாக பார்க்க வேண்டிய விஷயந்தான். பொள்ளாச்சி இஷ்யூஸ் அதெல்லாம் எல்லாருமே பார்த்துருப்போம். அதை தாண்டி வந்து நவீனா திலகவதி போன்ற பெண்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை வந்து நாடக காதல் பண்ணி எரிச்சு கொண்டாங்க, வெட்டி கொண்டாங்க. ஸோ இது மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து பி ஓப்பனாக வந்து பேசுகிற படம் தான் வந்து திரௌபதி அமையும். திரௌபதி வந்து இன்னைக்கு பேசப்படுற நவீன நாடக காதலுக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக அமைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு எகேன்ஸ்டாக இருக்கிற யாராக இருந்தாலும் வந்து அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவங்க கதை பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். இந்த படத்தை திரைக்கு எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட குடும்பங்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. அந்த கடமையை செய்ய பாருங்கள். செய்ய வேண்டியதும் நம்மளுடைய கடமை தான். நான் ஏன்னா நம்மளை சுற்றியும் நம்ம குடும்பங்களை சுற்றியும் ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க. ஸோ அந்த பெண்களை வந்து எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஸோ நன்றி, வணக்கம். கர்ணா, அவன் ஊர் மண்ணில் நம்ம காலை வைக்கணும்னா அவன் வீட்டு பொண்ணு மேலே நம்ம கையை வச்சே ஆகணும். எங்களுக்கு மண்ணு பொண்ணு ரெண்டுமே முக்கியம். அதில் யாரு கையை வச்சாலும் கையை வெட்டுவோம். என்னன்னு நினைச்ச?